أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم على وتر الله نكرة كرنا يا رب يا غيرن بيرا أرمم سيرين السلام عليكم ورحمة الله وبركاته نا وندي يروت نام مالي تلنج سيتيا رينغرا إندو أبدين صلوا غوريا ما أركتلا ورندي عند كاستس عندنا எங்கள் குடும்பத்தில் மொத்தம் நாலு பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் நான் அதில் கடைசியாக எங்களுக்கு எல்லாரும் மூத்தது அக்கா அவங்க ஒரு 1.5 வயசுல சுமந்த ஒரு அம்மா மாதிரி வந்து இறந்துட்டாங்க அது பிறகு 2 அண்ணன்கள் அப்புறம் நான் ஒரு ஆள் நான் தான் கடைசி இதில் ஏற்கனவே நான் வந்து என்னைக்கு வந்த இஸ்லாமில் நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேங்கிறத அதை தெளிவுபடுத்த நீங்கள் வேணால் அந்த 16/10/2016 அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் ஏன்னா பாய் கொடுத்த டைம் கொஞ்சம் கம்மி தான் அதில் பார்த்தீங்கன்னா அந்த புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே தாவா பணி எப்படி செய்வீங்க பொங்கல் அன்னைக்கு 15/1/2017 பேசியிருக்கேன் யூடியூப்பில் அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தாவா பணி செய்வது எப்படி நம்மளை தேர்ந்தெடுத்த அல்லாவுக்கு நம்ம நன்றி எப்படி செலுத்துவது அப்படிங்கிறத பற்றி அதை கொஞ்சம் அதை பார்த்தீங்கன்னா போதும் அதை சொல்லிங்க அதே போதுமானதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இன்ஷால்லா தாவா பணி எப்படி விரிவாக்கமாக செய்யக்கூடியது அதை பற்றி தான் இப்போ நான் சொல்லுவது எத்தி வைக்கிறது ஒரு விஷயம் அதை எப்படி நம்ம விரிவாக்கமாக செய்யணும் அப்படிங்கிற பற்றி தான் இன்ஷால்லா சொல்ல போகிறேன் அதாவது இப்போ வந்து தாவா பணி ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பார் அந்த கூடிய தாவாக்கள் சூறாக்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ ஆளுங்கள்லாம் இருப்பாங்க ஆளுங்க குறிச்சு முடித்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சும்மா சரளமாக அந்த அரபிலாம் வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு ஒரு தாய் சொன்ன ஒரு விஷயந்தான் அது அதை நம்மளும் நேரில் பார்த்துருக்க நேர இடங்கள்லாம் போகிறனால நான் சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி நான் இஸ்லாத்தியத்தை 5 வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி ஒரு 28 வருஷமாக இஸ்லாம் மக்கள் எனக்கு தொடர்பு உண்டு ஆனால் எல்லாமே இப்போ நம்ம சகோதரர் முன்னாடி பேசுகிற மாதிரி அவர் வந்து நம்மளுக்கு எத்தனை பேர் சொன்னது உண்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டேன்டா இருந்தால் அதனால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலே அப்புறம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் அப்படி இருந்து என்னுடைய சகோதரர்லாம் அப்படி இருந்தும் கூட இந்த தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு பிரிவு அதில் இருக்கும் அந்த பிரிவு ஆரம்பித்த டயத்தில் என்னை வந்து மாவட்ட தொழிற்சங்க பொருளாளராக நான் இருந்த மனிதநேய கழிச்சில் 6 மாதம் இருந்தேன் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதம்தான் அப்புறம் எனக்கே அந்த பணி பிடிக்கல எழுதி கொடுத்துட்டு வந்தேன் ஒரு நிர்வாகிகளை பார்க்குற சீர் அதனால் நான் அது வந்து எனக்கு பிடிக்காமல் வந்து நான் பேசாமல் எனக்கு தொழில் வளம் இருக்குது அதனால் தான் அதை இருந்தேன் இது ஏன் அதில் நான் பதிவு பண்ணுவேன் நீங்கள் பார்த்துக்கணும் அதில் இந்த தாவா பணி விரிவாக செய்யுங்கிறத இப்போ அதில் நீங்கள் அந்த யூடியூப்பில் நான் சொன்ன விஷயம் பார்த்துக்கல நீங்கள் தாவணி விரிவுங்கிறது எப்படின்னா நிறைய இடங்களில் எப்படிங்கிட்டேன்னா இந்த என்ன நம்ம எங்கள் மாவட்டத்தில் ஒரு சகோதரர் வந்து சவுதியிலேருந்து அனுப்பிச்சு விட்டாங்க அந்த ப்ராடக்ட்லாம் காட்டுறதுக்காக எப்படி அது விரிவாக்கம் செய்யக்கூடியதுன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் அதை செஞ்சு காஞ்சார் நம்ம ஒரு சகோதரருக்கு சொல்கிறோம் இந்த மாதிரி இங்கே நடக்குதுன்னா அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க ஏற்பாடு பண்ணால் தான் அதில் போய் கலந்துக்கங்கிற மாதிரி இருக்காங்க இல்லைன்னா அதுக்கான சரியான பதில்கள் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி வந்து ஈகோ பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அதேமாதிரி வந்து விரிவாக்குங்கிறது எப்படின்னா முதல்ல வந்து நல்லா இப்போ ஒரு தாய் தாவா பண்ணி வச்சுருப்பார் நான் முதல் சொன்ன மாதிரி ஆளுமிகள் எத்தனையோ அந்த பயம் பண்ணுவாங்க செய்வாங்க ஆனால் அந்த நேரத்தில் பாயிண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு மறந்துடுவாங்க நல்லா அந்த மாதிரி ஆக்கி வச்சுருப்பான் சில பேர்கள் அது கரெக்டாக சொல்லுவாங்க பயணம் மறந்துடுவாங்க அதனால் வந்து இப்போ ஒருத்தர் தாவா சொல்லுவோம் வைப்போம் நீங்கள் ஏதோ தாயை கேன்வாஸ் பண்ணி வச்சுருப்பார் இந்த மாதிரின்னு சரிங்க ஒரு குரான் கொடுங்க அதை நான் படிக்கிறேன்னு சொன்னவங்க வருவார் இவர்கிட்ட போய் குரானுக்கு கேட்டாக்கா நடந்த நிகழ்வுலாம் இதெல்லாம் சொன்னாங்க நீங்கள் எங்கள்கிட்ட கூப்பிட்டு வாங்க அம்மாங்க இதுதான் நடந்துச்சு இது என்னடா இதை எப்படி தான் சரி கட்டுறதுன்னு ரொம்ப நாள் ஒரு இதில் எல்லாம் பெரிய வழிகாட்டினான் அது உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை நீ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னால் நானும் அதை கற்றுக்கிறேன் எனக்கு பிறகு பேசுகிறாங்க ரெண்டுக்குமே இதாக இருக்கும் அப்போ பேசி வச்சுற இவர் கூட்டு வந்து இவர் போலீஸுக்காரன் விசாரிக்காமல் விசாரிப்பார் நீங்கள் எத்தனை பேர் கொண்டு வர இவர் ஏற்கனவே வரமாட்டேன்னு இருப்பார் சொல்ல நான் முஸ்லீம்
நம்ம சரி கூப்பிடுறக்க ஒரு அன்புக்காக வருவார். இவர் வந்து பார்த்தாக்கா நீங்கள் எதுவும் எத்தனை பேர் எத்தனை பேர் இவர் வந்து வெளியே வந்து சொல்லுவார், என்னப்பா நீங்களே இத்தனை முறை கேட்டுட்டீங்க, ஒரு வருஷமாக 6 மாதம் பேசி இப்போ குரான் வாங்கி தாண்டி திரும்ப இவர் என்ன போலீஸ்காரன் வந்து இந்த மாதிரி போட்டு கிண்டு எடுக்கிறேன், என் சொந்தக்காரன் கூட இந்த மாதிரி கேட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி, உன் குடும்பத்தில் எத்தனை பேரும் கூட கேட்டதில்லை இந்த மாதிரினால என்ன எந்த மாதிரி இருக்குன்ட்டு அப்படி தான் தருவோம் போட்டோ எடுத்துக்குவோம். இப்படிலாம் நடந்த ஒரு சூழ்நிலை வெறுத்து அதை பெரிய ஏகமாக இருந்தாலும் இது அப்போ போக்கேஸ் தான் வாங்க விரும்புகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒருத்தர் இருந்தும் ஒருத்தர் என்னனாக்கா நான் பாருங்களேன் 136 பேர் என்னங்க இஸ்லா தள்ளிவிட்டாங்க. அப்புறம் நான் எனக்கு விஷயமாக ஒருத்தர் சொன்னார், இல்லை பாய் அவர் 136 குரான் கொடுத்தால சொல்கிறாரு இஸ்லாத்தை தள்ளுவனால சொல்லலை. அப்புறம் குரான் கொடுத்துட்டு இவர் என்ன செய்வார் ஓடி போய் களிமா சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டாரான். அந்த சம்பவம் சொல்கிறாரு, ஏன் பாய் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போனேன் அந்த களிமா நான் முஸ்லீம் பிரகாரம் திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சுன்னு படிச்சிட்டீங்களா புரிஞ்சாதா சரி களிமா சொல்லிடலாமா இல்லையே அவங்க அப்பா எப்படி சொத்தா அது அல்லா நாடனும் அல்லா நாடனும். நான் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருக்கேன் எப்படின்னாக்க போன அந்த தாவா பண்ணி செய்வதில் நம்ம உயிருக்கும் கண்மணி மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்த்த பெரியப்பாக்க அவர் ஒருத்தருக்கு அழுது துவா கேட்குற கேட்டார்னா அது அப்தாலிப்பா அவருக்காக தான் இருக்குது, வேறு யாருக்கும் அவர் அழுகலை. அந்தளவுக்கு அவர் சிறு வயசில் வளர்த்து அவரை வந்து பாதுகாத்து என்ன சொல்ல அவர் இறப்புக்கு பிறகுதான் இசிரத்தை செய்கிறார். இனிமேல் இன்னும் இங்கே இருக்கிறதுல சரியில்லைன்னா அல்லாஹ்வுடைய ஏற்பாடும் கூட அது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே போட்டவருக்கு அந்த படுக்கையில் இருக்கும்போது அவர் எவ்வளோ சொல்கிறாரு அது அல்ல அப்போ தானே அவர் அதுக்காகவே வகையாக இருக்கிறார். அல்ல நீ நாடியவருக்கெல்லாம் நான் இதாயத்தை தர மாட்டேன், நான் யார் தேர்ந்தெடுக்கிறேனோ அவன் தான் தேர்ந்தெடுப்பேங்கிறார். அப்படிங்கும்போது ரசூலுக்கே தெளிவாக சொல்கிறார், நீங்கள் சொல்லிட்டு போகிறது தான் உங்களுடைய வேலை, அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து மன நெருக்கடி ஆகாதீர்கள். பல கட்டங்களில் நிறைய பேர் எல்லாமே தமிழ் தரிசனமாக பார்த்துருப்பீங்க, மன நெருக்கடி ஆகாதீர்கள், நீங்கள் மாயத்துக்குள்ளான உடம்பு நெருக்கீர்கள், ரொம்ப வருத்தப்படுகிறீர்கள், வேண்டாம் உங்கள் வேலை சொல்கிறவர் தானே, நான் நாடி வர்க்கு மட்டும்தான் தருவேன், நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் அழைப்பு பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக பண்ணி என்ன எந்த உம்மத்துமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நம்மளுக்கு எல்லாம் முதலாக கொடுத்துருக்கான். எல்லா நபிமாரும் அந்த நபிமாரும் மட்டும்தான் செய்வாங்க, அப்புறம் போல யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த ஒரு இது நீங்கள் நம்ம சமுதாயத்துக்கு அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு அவர்னால் நம்மளுக்கு கிடைச்ச இதுதான் சொல்லி நம்மளுக்காக கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது, அவர் வழி காட்டுறதுனால நம்மளுக்கு கிடைச்சது. குணங்களே நீ நற்குணமாக இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பற்றி அவரை பற்றி இன்னும் சொல்ல போனால் அந்த இப்போ நேரத்துக்குள்ள பேசியிருந்தோம். இன்றைக்கி இந்த தர்கா நாகூர் ஆண்டவர் மேலே இருக்க பற்றி இந்த அதான் இந்த ஊர் ஊராக இருக்க இந்த தர்காக்கள் அவங்க மேலே காட்டக்கூடிய அன்பை கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மேலே காட்டுறாங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வாய் திறந்தாலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தான் சொல்லணும், அதை விட்டுட்டு அங்கே போனேன் இதுக்கு நான் கந்திரி கொடுத்தேன் இதுக்கு நான் மாவு என்னையா இந்த மாதிரி என்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உச்சரி கம்மியாக போச்சு, இது ரொம்ப வழிக்கேடில் கொண்டு போயிருப்பான். சொன்ன மாதிரி 2 வகையான தாபனம் இவனையும் சொல்ல போ நம்மளுக்கு சொல்லி தான் ஆகணும், இன்னொரு ஆள் மாட்டமா சொல்ல போனால் உங்களால் சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. ஆனால் புரிஞ்சு வராங்க தெளிஞ்சு வராங்க அதை நேர்மையாக படித்து வந்துடுறாங்க, அது அல்லாவுடைய நாட்டம் அவன் தேர்ந்தெடுக்கிறான். நான் வந்து நீங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப இது பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து எனக்கு யாரை வச்சு வேலை வாங்கணும்னு தெரியும், நான் அவங்கள வலிச்சு வேலை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அல்ல அதெல்லாம் அவன் தேர்ந்தெடுத்துறான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தேன் நான் ஏற்கனவே போன முறை சொன்னேன் மனை மக்களை எனக்கு ரகமத்தாக கொடுத்துருக்கான் பரகத்தாக கொடுத்துருக்கான்னு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி கண் இருந்தும் கண் பார்வை இல்லாமல் எல்லாம் ஆக்கி வச்சுருக்கான், நாக்கு இருந்தும் பேச முடியாமல் ஆக்கி வச்சுருக்கான். அதே மாதிரி பார்த்தா இன்றைக்கும் பார்த்தாக்க சொன்ன மாதிரி 60 வயசுக்கெல்லாம் முழு முழு துப்பி போடாத துப்பி போடாமல் பெரிய பிரச்சனை பண்ணுறானா அவன் 60 வயசுக்கெல்லாம் வலிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கான். அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தான்டா, நீ ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிற இந்த பள்ளியிலே முழு முழு வைக்கிறான் 60 வயசுக்காரன் இவனுக்கு என்னமோ பொண்ணு பார்க்க போகிற மாதிரி, அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தானே செய், ஏன் அதை செய்ய மாட்டேங்கிற, ஜும்மாக்கு மட்டும் வரான் அவன் 5 வேளை தொழில் ரசூல் சொன்னதானே அதை செய்ய நீ சொல்கிறா, அதை தான் நம்மளுக்கு சொல்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கும்போது நீ அதை சரி பண்ணுற ரசூல் சொன்னதை தொப்பி மட்டும்தானா வேறு எதுவுமே இல்லையா, கொடுக்கல வாங்கல மோசடி பண்ணுற அதை ரசூல் சொன்னதா, இல்லை ஒருத்தன் வாக்குறுதியா தெளிவாக எல்லாம் சொல்கிறான். அதாவது ரசூலாதன் சொல்லியிருக்காங்க எவன் பொய் சொல்கிறானோ அது மாதிரி தான் சைத்தாக இறங்குறான், எவன் மோசடி பண்ணுறானோ அவன் தான் சைத்தாக இருக்காங்கிறான். அதை வந்து அதாவது இது ரசூல் சுன்னத்தா முகமது
அப்படின்னு பேரை வச்சிருப்பான். இல்ல யார் பேரா, யார் பேரை வச்சுட்டு முகமது அஜித்னு போட்டு அவன் காலடியில் போட்டு வச்சிருப்பான். முகமது பல முகமது விஜயன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்கள், நான் உதாரணத்தை சொல்றேன், டோட்டலாவே சொல்றேன், அரசியல் தலைவர் சொல்றேன், இந்த மாதிரி வந்து எவ்வளோ நீ ஏதோ வேற பேரை வச்சுட்டு போய் போடு காலடியில். ஏண்டா அந்த மார்க்கத்தை இவ்வளவு தூரம் வந்து கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு தன்னோட உயிரை அந்த அளவு தன்னை குடும்பத்தையே சித்தரவு பண்ணி என்னன்னு சொல்ல போனா ஒரு இது சொல்லுவாங்க, அவர் இஸ்லாத்தை இந்த ஒரே இரக்குள்ளி சொன்னது ஒரே காரணத்துக்காக அவருடைய பெரியப்பா அப்தாலிப்பா அவங்களுடைய கதிஜா அம்மையார் அவங்க எல்லாரும் அங்கே சகாப்பன் தோழர்கள் அனைவரையும் ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் ரெண்டு ஆண்டுகளோ வந்து ஒரு பள்ளதாக்கில் போய் அங்கே போய் ஒதுங்கி இந்த ஊர் ஜனமே அவருக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாதுன்னு தள்ளி வச்சு அபிஷர் அவங்க இருக்கிற உணவை தின்னு அதை தின்னு இதை தின்னு கடைசியில் இலைகளை தின்னு கடைசியில் காஞ்ச தோள்களை தின்னு கடைசியில் என்னதமாச்சு மண்ணு பாலைவனத்தை மண்ணை வந்து சலிச்சு அது எவ்வளோ மாவாக வருமோ அந்த மண்ணை ரட்டு ஒட்டி தின்னு சுட்டு இந்த மார்க்கத்தை வளர்த்துருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது நம்மளும் சொல்லக்கூடிய இதுடைய இது இன்சாலாம் நோட்டேன். இந்த மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைஞ்சா நான் பேசுவோம் சகோதரி. இப்போ வந்து நம்ம எப்படி தாவ பண்ணி செஞ்சுருக்கோம்னா ஒவ்வொரு ஸ்டாலில் வச்சுருவோம். அது எப்படின்னா இப்போ சகோதரர் இருப்பார், இப்போ ஒருத்தர் செல் கடை வச்சுருப்பார், இப்போ இங்கே ஒரு டாக்டர் வந்து வந்திருக்காரு, இந்த நம்ம உட்காந்து முகமது ரஃபின் பல் டாக்டர், அவர் பேஷண்ட்டையும் பார்க்குறாரு தாவாவையும் பார்க்குறாரு, உள்ளே சாட்டு வச்சு குரானையும் வச்சுருக்கோம். விஐபி தாவா அவர் பிஹெச்சில் எம்மேனேஜ்மெண்ட் பண்ண வர இப்போ ஒரு புரோகிராம் நான் நான் முஸ்லீம் ப்ரோக்ராம் இப்போ பண்ணால் குடியரசு அன்னைக்கு 26 பாய்க்கு தெரியும் சொல்லியிருந்தால் அவர் ஏன் தெரிஞ்சு வரமாட்டார். ஆனால் அலமதுல்லா அவருடைய துவாக்கள் இருக்கும் அது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் வந்து அவர் தான் தாய் பண்ணி வச்சுருந்தார், ஒருத்தர் தாவா பண்ணி வச்சுருந்தார். பிஎஸ்சி எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் அவருக்கு 56 இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஏ ஏற்கனவே சர்வீஸ் முடிச்சிருந்தாப்புல அதுக்கு ஒரு பிஎல் முடிச்சு வைக்கலாமும் இப்போ இருக்கார். அவர் தாயப்பனா அன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் நடக்கிற அன்னைக்கு அம்மி நம்ம இங்கே கூட அடையார் அமிச்சவர் பாய் வந்தார், அப்துல் காரி மாதிரி வந்தார். அவர் அப்புறம் அவர் சொல்கிறார் லுகருக்கே நான் இந்த மாதிரி வந்து களிமா சொல்கிறேன் அப்படிங்கிறார். நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்கான், அந்த பாருங்கள் குணாமெலாம் சொல்ல சொல்லியிருக்கான், நாங்கள் எந்த இலக்கத்தை நோக்கித்தமாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. யூனிஸ் நபி அவரை சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், நான் யூனிஸ் நபியை 100,000 அதிகமாக மேலாக மக்களிடம் அனுப்பி வச்சு என்னுடைய விஷயத்தை சொல்ல சொன்னீங்க. அது ஒரே இறைவனுக்கு விஷயத்து. இப்போ ஒரு சின்ன சம்பவம் எனக்கும் ஒரு இணையே சேர்த்து சொல்கிறேன். நம்ம ஒரு 100 சந்திச்சிருப்போமா சொல்லுங்க, நேரடியாக 100 சந்திச்சு இது வரைக்கும் நான் தாவா பண்ணியிருக்கேன் கையை தூக்குங்க. ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம் ஒரு 1,000 வச்சு பண்ணியிருப்போம், அது சொல்லவில்லை நான். அவர் 100,000 மேலாக எந்த ஒரு நபி எந்த ஒரு அதாவது நம்மளுடைய நபி தவிர மற்ற அதுக்கு முன்னாடி வந்த நபியை பூராமே என்ன சொன்ன இந்த அளவுக்கு பதிவு பண்ணலாம் அல்ல. யூனிஸ் நபியை மட்டும் 100,000 அதாவது ஒரு 100,000 மேலாகன்னு வரும். அப்போ 100,000 மேலே போயிருச்சு. நம்ம 100 கூட என்ன செஞ்சீங்க, நான் சந்திச்சுக்கல, நீங்கள் சந்திச்சீங்க, சந்திச்சாலும் ஒரு ஆள் கை தூக்குங்க அவங்க முதல்லான்னு சொல்கிறேன். 100 நான் சந்திச்சு நானே தாவா பண்ணி சொன்னேன், அவங்க முதல்ல 3 தூக்கிடுறேன் பார்த்தீங்களா. அடுத்த முறை வந்து ஒரு புரோகாலம் சந்திக்கும் போது இந்த மாதிரி யார் 100 சந்திச்சிங்களா அவங்க முதல்ல அவங்களே துவாசிவா அவங்களுக்கு ஆயில் அதிகமாக தரட்டான்ல நிறைய தாவா பண்ணி செய்யக்கூடிய அவங்களுடைய சன்னதிகள் அனைவருக்குமே அந்த ஆலிம் செய்யக்கூடிய இந்த தாவா பண்ணி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துரட்டும் துவாசிங்க இப்ராஹிம் சலாம் பண்ண ஆமின்னு சொல்லுங்க. அதனால அவங்களுக்கு அந்த சொர்க்கத்தை நரக வேதிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தை தரட்டும் துவாசிங்க. ஏன்னா நான் 300 பார்த்தேன், நானே செய்யலை மிசால எனக்கு நானும் அந்த செய்யக்கூடிய எனக்கும் துவாசிங்க நான் இது பண்ணேன் இந்த மாதிரி அதில் பதிவு பண்ணியிருக்கான். அதனால தான் சொல்கிறது நீங்கள் அந்த மாதிரி பண்ணி நாம் என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களை சாட்டி சாட்டாக வச்சோம் வச்சு வச்சு முதல் இந்த குரான் முதல் உள்ள கீழே வச்சவங்களாம் மேலே வச்சாங்க அவருக்கு முடியுதில்ல. அப்புறம் அவர்கிட்ட குரான் வாங்கிட்டு போய் இந்த நாங்கள் சந்தேகம் கேட்டவொடனே இவருக்கு இது வந்துருச்சு, என்னடா நம்மளுக்கிட்டே கேட்குறாருன்னு இவர் பாய் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் முஸ்லீம் தானே, ஆமாம், அப்போ படித்து சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் இவராக படிக்க சார் உள்ளே வச்சு சாட்டை வச்சு மேலே வச்சாரு பாய் இப்போ நான் படித்து படித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அது முதலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 2 வருஷம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 32 இடங்களும் வச்சுருக்கோம். முதல்ல கூட நம்ம பாயுடைய டீம்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்து வந்தார் அங்கே திருச்சிக்கு, அவங்கதில் அவட்ட சுற்றி சுற்றி காமிச்சேன் ஒரு 24 இடங்கள் பாய் எனக்கு நேரம்ல பாயினார் 100 வாங்க பாய் மிச்சத்தை காட்டுறேன்னு அவருக்கு நேரம் என்ன வாங்க வந்து காட்டிகிட்டே இருக்கேன்னு 30-24 இடங்கள் காமிச்சேன் 32 இடங்கள் வச்சுருக்கோம் வச்சுருவோம் ஒன்றுமே டைட் பண்ண மாட்டான் கேட்குறானா கொடு நீ எதாவது மோசிட்டா அல்லாவும் நீயாச்சு நீ தான் அல்லாவுக்கு பதில் சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு போயிடுவேன்.
அங்கே ஒரு நாங்கள் அந்த அந்த இடத்துல அஞ்சு குரான், அஞ்சு மொழி குரான் வச்சுருக்கோம். இந்தி, நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறேன்னு சொல்லுங்கள், நான் போய் வாங்கிட்டு வரோம்மா, 10,000 செலவு பண்ணி கூட போய் வாங்கிட்டு வரேன்னா அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். தாவா தமிழ் மட்டும் கொடுக்கல, இந்தி, இங்கிலீஷு, உருது, ரெண்டு உருது கூட பாய் கொடுத்து விட்டார். இப்போ ஏறவே போனவங்க தான் கூட்டிருந்தாங்க உருது, அப்புறம் மலையாளம், இப்போ தெலுங்கு வாங்கிட்டு போகிறதா இருக்கேன். பாய் கொடுத்துருவார், குரான் தானே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், சொல்லுவார் தான் கொடுத்துருவார். வேறு மொழியும் தான் வாங்கிட்டு போகணும், ஏன்னா ஸ்டாக்ல வச்சுட்டு அந்த மாதிரி எதுவுமே விடக்கூடாது. ஆட்கண்டு சுற்றி சுற்றி திரும்புற பக்கம் போல குரான் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுருக்கோம். அந்த மாதிரி இன்னும் அவங்க தான் நூறு நான் சொல்லி அனுப்பினேன், 100 இடத்துல இருக்கும் பாய், அடுத்த முறை நீங்கள் வரும்போது பாருங்கள் பாய் அப்படின்னு. எப்படி பாய், சில பேர் ஒரு குரான் இருக்க பாயம்மா, எங்கள் டீமில் இருந்த கூட சில பேர் பாய் என்னப்பா நீங்கள் போய் வச்சுட்டே போகிறீங்க, சாட்டர் கொடுங்க சாட்டர் கொடுங்கன்ட்டு ஒரு சாட்டை அடிச்சு தருவார், அவர் சாட்டு கொடுங்க சாட்டு கொடுங்க வச்சுக்கிட்டே போனோம். உன்னே எல்லாம் பறக்கத்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. திருக்குறள் நிச்சயமாலேருந்து அனுப்புகிறாங்க, நம்மளுக்கு மெட்ராஸ்னது யாரு, நம்ம இது அமீர்தீன் பாய், பெரிய வெக்க கேடுங்க, இஸ்லாத்துலேருந்து பெரிய நடிச்சு நடிச்சு சம்பாதிச்சிருக்க ஆளுங்க இருந்து நடிச்சிருந்தாலும் இஸ்லாத்தை தழுவுனோடனே நடிப்பா தூக்கி போட்டு தாவப்பில் இறங்கி செஞ்சிருக்க, அது முதல்ல அவருக்கு நிறைய ஆயுள தரட்டும். அமீர்தீன் பாய்க்கு, தீபகுமார் என்ற அமீர்தீன் பாய்க்கிட்ட எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இஸ்லாத்து பேரை வச்ச பெத்து முஸ்லீமா இருக்கு, இன்னும் நடிச்சு நடிச்சு இன்னும் எத்தனை வீடா வாங்கலாம், அந்த விளம்பரத்துல இந்த விளம்பரத்தில் வரான் வந்து கேட்கட்டேன், கேள்வி வேணா உனக்கெல்லாம் பொறுப்பு இல்லையாடா, எங்களுக்கு தான் பொறுப்பா, களிமா சொன்ன அனைவருக்கும் உண்டு இஸ்லாத்தை தேக்கி கூட பண்ணி என்ன செஞ்சிருக்க, நேரத்தை இஸ்லாத் தள்ளிவிட்டு அவரு இது போல போற பணி செஞ்சிருக்காரு. அல்ல உனக்கு அதான் நம்மளுக்கு தாயின் பட்டத்தை கொடுத்துருக்கான். நான் ஏற்கனவே அந்த உலகத்தில் எந்த பட்டமே இல்லாத அல்லாத இன்சா இல்லை. அடுத்த முறை நிறைய பேச வேண்டியிருக்கு, பாயை வந்து நிறைய டைம் தருவான்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு கைரன். வாஹிரு அனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.